ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற பின் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை தமிழக வீரர் நடராஜனிடம் ரஹானே கொடுத்தது ஏன் என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா மோதிய மிக நீண்ட டெஸ்ட் தொடர் நேற்று முடிவிற்கு வந்தது. கிரிக்கெட் திருவிழா போல நடைபெற்ற இந்த தொடர் வெற்றிகரமாக முடிந்துள்ளது. கடைசி டெஸ்ட் போட்டியில் வென்று பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் தக்க வைத்துள்ளது. இந்திய டெஸ்ட் வரலாற்றில் இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை வென்ற பின் பார்டர் கவாஸ்கர் கோப்பையை தமிழக வீரர் நடராஜனிடம் ரஹானே கொடுத்தது ஏன் என்ற விவரங்கள் வெளியாகியுள்ளது. இந்திய அணிக்காக இந்த தொடரில் ஆடிய வீரர்கள் பலர் புதியவர்கள். நடராஜன், சிராஜ், சைனி, வாஷிங்டன் சுந்தர், சர்துல் தாகூர் எல்லோருக்கும் இது அறிமுக தொடர். அதிலும் வாஷிங்டன் சுந்தர் முதல் தொடரிலேயே சிறப்பாக ஆடி மொத்தமாக 4 விக்கெட்டுகள், 80 அதிகமான ரன்கள் எடுத்து அசத்தினார். அதேபோல் முதல் தொடரில் ஆடிய சிராஜ் கடைசி டெஸ்டில் 6 விக்கெட் எடுத்தார். இவர் தனது அப்பாவை இழந்த போதும் கூட இந்தியா திரும்பாமல் ஆஸ்திரேலியாவில் தங்கியிருந்தார். அதேபோல் சர்துல் தாகூரும் ஆஸ்திரேலியாவில் முதல் தொடரில் ஆடியுள்ளார். முதல் இன்னிங்ஸில் 67 ரன்கள், மொத்தமாக 7 விக்கெட்டுகள் எடுத்து கடைசி டெஸ்டில் அதிரடி காட்டினார். இன்னொரு பக்கம் பல புறக்கணிப்பிற்கு பின் மீண்டும் அணிக்குள் வந்த பண்ட் நிதானமாக ஆடி இந்திய அணியை வெற்றி பெற வைத்தார். இப்படி பலர் இருந்தும் குழந்தையை பார்க்காமல் ஆஸ்திரேலியாவில் தங்கிய நடராஜனிடம் ரஹானே கோப்பையை கொடுத்தார். இதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுகிறது. இவர் இந்திய வீரர்களோடு தன்மையாக பழகும் விதம், ஈகோ பார்க்காமல் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளும் விதம் ரஹானேவை கவர்ந்திருக்கிறது. எந்த ஈகோவும் இல்லை, கடுமையாக உழைக்கிறார், உழைப்பு மட்டுமே குறியாக இருக்கிறார் என்று ரஹானே இவரை பாராட்டியுள்ளார். அதோடு கடைசி இன்னிங்ஸில் இவர் விக்கெட் எடுக்கவில்லை, இதனால் அவர் துவண்டு போகக்கூடாது என்பதால் அவரை ஊக்குவிக்கும் விதமாக ரஹானே கோப்பையை கொடுத்துள்ளார். பொதுவாக ஒரு வீரர் ஒரு இன்னிங்ஸில் சொதப்பும் போதுதான் அவரை ரஹானே அதிகம் ஊக்குவிப்பார். முதல் டெஸ்டில் முதல் இன்னிங்ஸில் சிராஜ் சொதப்பிய போதும் ரஹானே அவரை ஊக்குவித்து இந்திய அணியை பெவிலியனுக்கு வழிநடத்தி செல்லும்படி கூறினார். அதேபோல்தான் தற்போது நடராஜனையும் இவர் ஊக்குவித்துள்ளார் என்கிறார்கள். ரஹானேவின் இந்த ஊக்குவிக்கும் திறன் உங்களை எந்த அளவு ஈர்த்துள்ளது? அதற்கான பதிலை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.